தேர்வுக்கு தயாராகும் வருங்கால அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய முதற்கண வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போலீஸ் எக்ஸாம் அதில் கேட்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 30 கொஸ்டின்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்ட் 1 வீடியோ, பயாலஜிலிருந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், தாவரவியலின் தந்தை தியோபிரஸ்டஸ், தாவரங்களை பற்றிய அறிவியல் பிரிவு தாவரவியல். மருத்துவ பண்புகள் அடிப்படையில் தாவரங்களை முதன் முதலில் வகைப்படுத்தியவர் அரிஸ்டாட்டில். தாவரங்கள் அனைத்தும் சுயஜீவிகள். தாவர வகைப்பட்டியலின் தந்தை கார்ல் லின்னேயஸ். இருசொல் பெயரிடும் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் காஸ்பர்ட் பாகின். சாரி, இங்கே ஃபெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்குது. ஐந்துலக வகைப்பாட்டை கூறியவர் ஆர்கெச் விக்டர். பச்சையமற்ற யூகேரியட்டிக் உயிரிகள் பூஞ்சைகள். சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் ஜான் ரே. பாசிகளை பற்றிய அறிவியல் பிரிவு ஆல்காஜி. நீரில் மிதக்கும் ஆல்காகள் பைட்டோ பிளாண்டன்கள். ஏரிகளின் கரையோர பகுதிகளில் ஒட்டி வாழும் ஆல்காகள் பெந்திக். பாறைகளில் ஒட்டி வாழும் ஆல்காகள் லித்தோபைட்ஸ். ஒரு செல் ஆல்கா கிளாமிடோமோனஸ். பல செல் ஆல்கா ஸ்பைரோகைரா. நீரில் கரையும் பிலிப்பைன்ஸ் புரதங்கள் பைகோஎரித்தின் பைகோசைனின். கடல் கலைகள் என்பவை பழுப்பு பாசிகள். மிக வேகமாக வளரும் கடல் கலை ராட்சத கோல்ப் அல்லது ஹெல்ப் எனப்படும். அடுத்து, இணையும் இரு கேமிட்டுகள் ஒரே தாளசிலிருந்து தோன்றுவது ஹோமோதாலமிக். இரு கேமிட்டுகள் வேறு தாளசிலிருந்து தோன்றுவது ஹெட்ரோதாலமிக். அமைப்பு செயல் இரண்டிலும் ஒத்த இரண்டு கேமிட்டுகள் இணைவது ஐசோகேமி. ஆல்காகளின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆந்த்ரிடியம். ஆல்காகளின் பெண் இனப்பெருக்க உறுப்பு ஊகோனியம். இரு கேமிட்டுகள் இணைந்து உருவாகும் செல் சைகோட். கெல்ப் எனப்படும் ஆல்காகளின் பெறப்படுவது அயோடின். விண்வெளி வீரர்களுக்கு உணவாக பயன்படும் ஒரு செல் ஆல்கா குளோரெல்லா. குளோரெல்லாவில் இருந்து பெறப்படும் நுண்ணீர் கொல்லி குளோரெல்லா. பூஞ்சைகளை பற்றிய அறிவியல் பிரிவு மைக்காலஜி. பச்சையமற்ற தாலோபைட்டா பூஞ்சைகள். பூஞ்சைகளின் உடலம் எதால் செய்யப்பட்டிருக்கும்னா, மைசீலியம் அடுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட நான் PDF டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் தரேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.